தமிழ் செவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 171A, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 171A, அதை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்னா யாரு, தேர்தல் உரிமைனா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேட்பாளர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள தான் வந்து வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் உரிமைகள் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு குடிமகனோட ஓட்டு போடுற உரிமை, அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி தேர்தல் உரிமைகளில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு இது தேர்தல் உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமகன்கள், அதாவது இந்திய குடிமகன்களுக்கு இந்த உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயது முடிந்திருக்கணும் ஓட்டு போடுறக்கு, ரைட்ஸ் அப்போ தான். ஓகேவா, ஓட்டு போடுறக்கான உரிமைகள் இருக்குது, ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம், அதாவது நோட்டாக்க போடுறது அதான். ஓகே, ஓட்டு போடுறக்கான உரிமை இருக்குது, ஓட்டு போடாமையும் இருக்கலாம். தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அந்த தேர்தலிலிருந்து விலகிறக்கான உரிமையும் இருக்குது, வித்ரா அதாவது வாபஸ் பண்ணுறக்கான உரிமைகளும் இருக்குது. இதுதான் வந்து தேர்தல் உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஓட்டு போடக்கூடாது, இல்லை எனக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, இல்லை தேர்தலேருந்து நீ விலகிக்கோ, இதுக்கெல்லாம் கொடுக்கறது தான் அவள் லஞ்சம். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். செக்ஷன் 171B-னா என்ன, 171E அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.